ஏசி வாங்க கடைக்கு போனோம்னா இன்வெர்டர் ஏசி வாங்க சொல்லி கடைக்காரர் சொல்லுவார். அதே ஒரு ஏசி டெக்னீஷியன்ட்ட கேட்டிங்கன்னா வீட்டுக்கு சாதாரண ஏசி போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கடைசி வரைக்கும் இந்த வாடிக்கையாளருக்கு ஒரு சரியான ஐடியா இருக்காது இந்த இன்வெர்டர் ஏசி அப்படின்றது என்னது, சாதாரண ஏசி அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லி. இன்வெர்டர் ஏசினா என்ன, இது எப்படி நார்மல் ஏசிலேருந்து வித்தியாசப்படுது அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெளிவான விளக்கம் கிடைக்கும். சரி, இந்த இன்வெர்டர் ஏசிக்கும் நார்மல் ஏசிக்கும் உள்ள மெயினான விஷயம் இந்த எனர்ஜி கன்செப்ஷன். இந்த எனர்ஜி கன்செப்ஷன் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் இது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இந்த எனர்ஜி கன்செப்ஷன் நார்மல் ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஏசி ரெண்டுமே 3-star தான். இதில் ஒன்று இன்வெர்ட்டர், இன்னொன்று நான் இன்வெர்ட்டர். இப்போது நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்காக RISH LM 1360 அப்படின்ற லோடு மேனேஜர் மீட்டரை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மீட்டரில் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான எல்லா விதமான பேராமீட்டரையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுபோக இந்த மீட்டரில் டேட்டா லாகிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டேட்டா லாகிங் அப்படின்றது நான் 12 மணி நேரம் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 12 மணி நேரமும் ஒரு நிமிஷத்துக்கு என்ன பேராமீட்டர் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத இந்த மீட்ரு ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்டோர் பண்ணும். ஸோ இறுதியாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த மீட்டரில் உள்ள டேட்டாவை 12 மணி நேரத்துக்கு என்ன டேட்டா கிடச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இங்கே ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டெபிலைசரோட வோல்டேஜ் அவுட்புட் வருது இல்லையா, அந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த மீட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய லைன் அண்ட் நியூட்ரல் 230 வோல்ட் லைன் அண்ட் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த மீட்டருக்கு பவர் சப்ளை தேவைப்படுது, அதனால் இதில் வரக்கூடிய அந்த 230 வோல்ட்டையே ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து இந்த லைன் அண்ட் நியூட்ரலில் கொடுத்துருக்கேன் பவர் சப்ளைக்காக. அப்புறமா கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 30/5 ஆம்பியர் ஒரு CT1 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த CT1 செகண்டரி ஒயர்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த மீட்டரில் கரண்ட் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மீட்டர் ஆன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஏசியும் ஆன் ஆயிடுச்சு, அதே மாதிரி எனக்கு இங்கே மீட்டரும் ஆன் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே வோல்டேஜ் மட்டும் காட்டுது, ஏசி இன்னொன்று ஆன் பண்ணல. எப்போ நமக்கு ஆம்பியர் அதிகமாகுதோ, கரண்ட் பவர் அதிகமாகுதோ, அப்போ இங்கே கீழே KWH காட்டுது இல்லையா, இதுதான் வந்து எனர்ஜி, இதில் எவ்வளோ யூனிட் ஓடுது அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். ஸோ நான் இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணி நான் ஏசியை வந்து 28 நான் வச்சுருக்கேன். இப்போ கரண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறத பார்க்க முடியும். அதே செட்டப்பை நான் நார்மல் ஏசிலேயும் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு ஏசியோட கூலிங் டெம்பரேச்சரை நான் 28 டிகிரி செல்சியஸில் வச்சுருவேன். இந்த 28 டிகிரி செல்சியஸில் இது 12 மணி நேரம் ஓடும். இந்த 12 மணி நேரம் அப்படின்றது இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் காலையில் 11 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் ஓடும். இந்த நான் இன்வெர்டர் ஏசி இல்லை நார்மல் ஏசியை பொறுத்த வரைக்கும் ராத்திரி 12 மணிலேருந்து காலையில் 12 மணி வரைக்கும் ஓடும். ஏன் இந்த டைம் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா எனக்கு கிடைச்ச நேரம் அதுதான். ஸோ அதனால தான் ரெண்டு ஏசிக்கும் இந்த டைம் டிஃப்ரென்ஸு. ஆனால் ரெண்டும் ஓடக்கூடிய டைம்னு பார்த்தோம்னா ஒன்று தான், ரெண்டும் ஓடக்கூடிய நேர காலம் வந்து 12 மணி நேரம் தான். இந்த டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு விஷயம் பற்றி பேசிடலாம். எனக்கு இந்த டாப்பிக்கில் இந்த டைட்டிலில் வீடியோ எடுக்கிறது சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே ஏசியை பற்றியும் ஸ்டெபிலைசரை பற்றியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னோடய கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நார்மல் ஏசி வாங்குறதா இல்லை இன்வெர்டர் ஏசி வாங்குறதா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் காரணம் கிடையாது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த ரெண்டு ஏசியையும் நான் என்னோடய ஆர்வத்தில் மீட்டரை கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போது வந்த ரிசல்ட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்துடலாம். 12 மணி நேரம் முடிஞ்சுது, நான் ஏசியை ஆஃப் பண்ணுறேன். இப்போ இதில் 7.39 யூனிட் ஓடி இருக்கு. அதே மாதிரி நார்மல் ஏசியில் பார்த்தோம்னா 7.08 யூனிட் ஓடி இருக்கு. இதில் டேட்டா எடுக்கிறதுக்காக நான் இதில் அந்த மீட்டரில் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு யூஎஸ்பி கன்வெர்ட்ரு மூலமாக என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம டேட்டாவை எடுக்கலாம்.
இதோட டேட்டா எல்லாத்தையும் நான் எக்ஸல் ஷீட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இன்வெர்ட்டர் ஏசியோட டேட்டா. இதில் நான் 4 பேராமீட்டர் எடுத்திருக்கேன், வோல்டேஜு, கரண்ட்டு, வாட்டு, அப்புறமா யூனிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டைம் வந்து 11 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இறுதியாக இது முடிஞ்சிருக்குது 23, அதாவது நைட்டு 11 மணிக்கு இது வந்து முடிஞ்சிருக்குது. இதில் ரீட் ஆகிருக்க மொத்த யூனிட் வந்து 7.4 யூனிட் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நான் இன்வெர்ட்டர் ஏசியில் பார்த்தோம்னா, நான் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சிருக்கிறது வந்து 12 மணி காலையில் முடிஞ்சிருக்கு. இதில் ரெக்கார்டான யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 7.08 யூனிட் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த இன்வெர்ட்டர் ஏசியோட கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கரண்ட்டில் எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லை, 2-3 ஆம்பியரில் இது வந்து வேரி ஆகிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி இது மொத்தமாகவும் அடிக்கடி ஆஃப் ஆகலை, கம்ப்ரஸர் எப்போவுமே ரன்னிங்கில் இருந்திருக்கு. இது இன்வெர்ட்டர் ஏசி அப்படின்றதுனால இதோட கம்ப்ரஸர் ஸ்பீடு வந்து வேரி ஆகும் அப்படின்றதுனால இதில் கரண்ட்டில் மாற்றம் இருக்குது, 2-3 ஆம்பியர்லேயே இது மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு. நார்மல் ஏசியோட கரண்ட்டை பார்த்தோம்னா இந்த கரண்ட்டு எப்போவுமே அதிகமாக தான் இருக்குது, இந்த கம்ப்ரஸரை ஃபுல் ஸ்பீடில் தான் ஓடும் அப்படின்றதுனால இதில் அதிகபட்ச கரண்ட்டு தான் எப்போவுமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, 7 ஆம்பியர். அதே மாதிரி இது எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ 0 ஆம்பியர் கரண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கம்ப்ரஸர் ஆனாய் ஆஃப் ஆகிறதுனால இதில் 7 ஆம்பியர், 0 ஆம்பியர், 7-0 அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம ஒரு கிராஃப் போட்டு பார்த்துடலாம். இது இன்வெர்ட்டர் ஏசியோட கிராஃபு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கம்ப்ரஸரை அதிக நேரம் வந்து ஆனில் தான் இருந்திருக்கு, கம்மியான நேரம் தான் இதில் வந்து ஆஃபில் இருந்திருக்கு. அதே மாதிரி இதில் கரண்ட்டு சின்ன வித்தியாசத்தோட கூடி கூடி குறையுது. அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் வந்து ஸ்பீடு கூடி குறையிறதுனால, இன்வெர்ட்டர் ஏசி அப்படின்றதுனால ஸ்பீடு கூடி கூடி குறையிறதுனால இதில் கரண்ட்டும் வந்து சின்ன வித்தியாசத்தோட கூடி கூடி குறையுது. நார்மல் ஏசியோட கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா, இதோட கம்ப்ரஸர் ஆன் ஆச்சு அப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடும், ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா 0 கரண்ட்டு. இது ஒவ்வொரு தடவை கம்ப்ரஸர் ஆன் ஆகும் போதும் இந்த கரண்ட் வந்து ஃபுல் கரண்ட்டுக்கு போகுது, ஃபுல் ஸ்பீடில் அந்த கம்ப்ரஸர் ஓடுது. ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா 0 கரண்ட்டுக்கு வந்துடுது. இதில் கம்ப்ரஸரில் ஸ்பீடு வேரி ஆகாது அப்படின்றதுனால இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒன்லி ஹை கரண்ட்டோட பீக் மட்டும்தான் இருக்குது, எந்த விதமான வேரியேஷனும் இல்லை. சரி, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இன்வெர்ட்டர் ஏசியோட கிராஃபு, ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது. இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது நார்மல் ஏசியோட கிராஃபு. ஸோ ஹை கரண்ட் எடுத்துருக்கிறது என்னவோ நார்மல் ஏசியில் தான், ஆனால் கரண்ட் கம்மியாக எடுத்து ரொம்ப நேரம் கம்ப்ரஸர் ஓடினது இந்த இன்வெர்ட்டர் ஏசியில் தான். சரி, இப்போ இதோட யூனிட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்வெர்ட்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் 7.4 யூனிட் எடுத்திருக்கு, நார்மல் ஏசியை பார்த்தோம் அப்படின்னா 7.08 யூனிட் எடுத்திருக்கு. இந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த இன்வெர்ட்டர் ஏசி எப்போவுமே கரண்ட் கம்மியாக தான் கன்சியூம் பண்ணோம், அதனால் இதில் ரிசல்ட்டாக வரக்கூடிய யூனிட்டும் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். அப்படி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க, ஏன்னா அது ஒரு சாதாரணமான ரிசல்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டோட யூனிட்டும் வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஃபேக்டர்லாம் இதில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூமோட சைஸு, ரூமில் இருக்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸு, அப்புறமா ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அப்புறமா அவுட் சைடு டெம்பரேச்சர், இந்த மாதிரி சில ஃபேக்டர் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் எடுத்த ரெண்டு ஏசியோட ரூமோட சைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், அதில் இருந்த பர்சன்ஸும் வந்து அந்தளவு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அதில் அவுட் சைடு டெம்பரேச்சர் ரெண்டுமே வந்து நான் சேம் டேயில் தான் எடுத்தேன். ஸோ அப்படின்றப்போ பெரிய டெம்பரேச்சர் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த ரூமோட டெம்பரேச்சர் அது கதவை அடிக்கடி திறக்கிறதுனால மாறுபடலாம், ஆனால் நான் அதிக நேரங்களில் கதவை மூடியே வச்சுருந்தேன். இந்த இன்வெர்ட்டர் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் கரண்ட் ஹையாக போயிருக்கும், அப்போ அந்த ஒரு டைம் மட்டும் அந்த கதவு வந்து அதிக நேரம் திறந்துருந்தது. ஆனால் அது ஒன்றும் அதை நான் கேல்குலேட் பண்ணியும் பார்த்தேன், அது பெரிய டிஃப்ரென்ஸை ஒன்றும் இந்த யூனிட்டில் ஏற்படுத்தலை. இந்த வீடியோவை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா ரெண்டு ஏசியோட ரிசல்ட்டும் சமமாக தான் வந்திருக்கு, 7 யூனிட் தான் வந்திருக்கு. அப்படின்றப்போ நம்ம இன்வெர்ட்டர் ஏசி மட்டும் எப்படி எனர்ஜியில் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்டு நமக்கு வேறு வழியும் இல்லை, இப்போ மார்க்கெட்டில் ஒன்லி இன்வெர்ட்டர் ஏசி மட்டும்தான் இருக்குது, இப்போ வாங்குறா இருந்தால் அதை மட்டும் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஏசியை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டாக இருந்தது எதுன்னு கேட்டோம்னா நார்மல் ஏசி தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்வெர்ட்டர் ஏசியை நம்ம 28 வச்சுட்டு நான் நைட்டில் ட்ரை பண்ணேன், நைட்டு ஃபுல் நைட் ஓட விடுறது. ஆனால் நைட்டில் தூங்க முடியல ஆட்களால், ஏன்னா குளிர் வந்து அதிகமாகிடுச்சு, ஏசியை ஆஃப் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இதை பகலுக்கு மாற்றிட்டேன். அதே நான் நார்மல் ஏசியை 28 வச்சுட்டு படுக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனைலாம் வரல, இந்த கூலிங் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறதுனால நான் கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப அதிக கூலிங் ஒன்றும் ஆகலை. இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் எடுத்த டேட்டா எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வோல்டேஜ் இருக்குது இல்லையா, இன்வெர்ட்டர் ஏசியில் ஸ்டெபிலைசர் மாட்டிருந்தோம், எவரெஸ்ட் ஸ்டெபிலைசரு, அந்த ஸ்டெபிலைசரோட டிஸ்பிளேயில் அவுட்புட்னு போட்டு அந்த ஸ்டெபிலைசரோட அவுட்புட் வோல்டேஜை அது டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்போது அதில் அந்த டிஸ்பிளேயில் காட்டின வேல்யூ கம்மியான வேல்யூ, நான் வந்து மீட்டரில் செக் பண்ணப்போ எனக்கு அதிகமான வேல்யூ காட்டுச்சு, 250 அப்படின்ற 250 வோல்ட் காட்டுது. சரி மீட்டரில் தான் தப்பாக காட்டுதோன்னு சொல்லி நான் மல்டிமீட்டரை சைடில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணேன், அதுலேயும் 250 வோல்ட் தான் காட்டுது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயில் அதுக்கு சரியான வேல்யூ காட்டலை, ரெண்டாவது அதில் கொடுத்துருக்க அவுட்புட் டார்க் விண்டோவை விட அதிகமான வேல்யூவை அது கொடுக்குது. என்ன எவரெஸ்ட், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், இதில் டபுள் பூஸ்டர் ட்ரிபிள் பூஸ்டர் வேறு.